கூட்டுறவுத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் கூட்டுறவுத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் நியாய விலை கடைகளில் அனைத்து பொருட்களும் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் அப்படி வழங்கவில்லை என்று புகார் எழுந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வானரமுட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி லாயல் மில் காலனியில் அம்மா சிறு கூட்டுறவு சிறப்பு அங்காடி திறப்பு விழா மற்றும் வானரமுட்டியில் மத்திய கூட்டுறவு வங்கி கிளை அம்மா சிறு கூட்டுறவு சிறப்பு அங்காடி திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் தந்தூரி தலைமை வகித்தார் இதில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் சே ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் தொடர்ந்து வானரமுட்டியில் நடைபெற்ற விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினிகள் மற்றும் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பயனாளிகளுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் வழங்கி சிறப்புரையாற்றினர் இதில் எம்எல்ஏக்கள் எஸ்பி சண்முகநாதன் சின்னப்பன் மத்திய கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களிடம் பேசுகையில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட விவசாய கடன்களுக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் வட்டி மானியமாக தமிழக அரசு கொடுத்துள்ளது விவசாயிகள் ஓராண்டுக்குள் கடனை செலுத்திவிட்டால் வட்டி வசூலிக்கப்படுவதில்லை என்றும் தற்பொழுது நாற்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் திமுக ஆட்சியில் ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் மட்டுமே கடன் வழங்கப்பட்டது என்றும் நியாய விலை கடைகளில் அனைத்து பொருட்களும் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அப்படி எந்த கடைகளிலும் பொருட்கள் கிடைக்கவில்லை என்று புகார் எழுந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூட்டுறவுத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்